இந்த வாய்மொழி வரலாறு என்பது நான் குறிப்பிட்ட கதைகள், கதைப்பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், பாடல்கள், அதோடு சடங்குகள் இவற்றை மையமாக கொண்டு பலவற்றை தன்னுள் மறைத்து கொண்டிருக்கின்றன. ஒடுக்கப்பட்டவருடைய வரலாறு என்று பல்வேறு பெயர்களிலே வரலாற்று கருத்துப்படிகள் உருவாக்கி இருக்கின்றன. இந்த வரலாறு எழுத்து வடிவிலே எழுதப்பட்டதல்ல, அது தலைமுறை தலைமுறையாக வாய்வழியாக புழங்கி வருவது. இந்த பழமரபு கதைகளை நாம் பார்த்தோம்னா, இந்த தெய்வங்களில் பெரும்பாலான தெய்வங்கள் யார் அப்படின்னு கேட்டால், இந்த தெய்வங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு பின்னர் தெய்வமானவர்கள். எதிர்குறல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பது மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய மக்களுடைய நலனுக்கு, ஒரு நல்லாட்சிக்கு அவசியமான ஒன்று. எந்த ஒரு சமூகம் எதிர்குறல் எழுப்ப முடியாமல் திராணியற்று போயிருக்கின்றதோ அந்த சமூகம் அழிவை நோக்கி போகும். தோழர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். வரலாறு என்பது வர்க்கங்களுக்கு இடையிலான போராட்டம் என்பது கார்ல் மார்க்ஸின் கூற்று. ஆதி பொது உடைமை சமூகம் கடந்து வந்த பின் உருவான அனைத்து சமூகங்களிலும் ஒன்றுடன் ஒன்று முரண்பட்ட இருவேறு வர்க்கங்கள் நிலவி வந்துள்ளன. அடிமை சமூகத்தில் அடிமை, அடிமை உரிமையாளன், கால்நடை வளர்ப்பு சமூகத்தில் கால்நடைகளின் உரிமையாளன், அவற்றை பராமரிப்பவன், உழுதொழில் அறிமுகமான பின்னர் நிலத்தின் உரிமையாளன், நிலத்தில் வேலை செய்பவன் என்பதோடு அதனுடைய வளர்ச்சி நிலையில் நெசவாளி, தச்சர், கொல்லர், கைவினைஞர்கள், பின்னர் வணிகர்கள், வணிக சாத்துகள், வணிக குழுக்கள் என தனித்தனியாக வீடுகளில் செயல்பட்டு வந்த கைவினைஞர்கள் குழுமமாக இயங்குதல், கோயில் என்ற நிறுவனம் தோன்றி வளர்தல் என்று சமூகமானது தன்னுடைய வளர்ச்சியோடு வர்க்கங்களுடைய வளர்ச்சியும் கொண்டிருந்தது என்பது அவர் ஆழமாக நிறுவிய ஒன்று. இந்த வர்க்க சமூகம் என்று சொல்வது அது தன்னுடன் ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடிய பல வர்க்கங்களோடு முரண்படக்கூடிய ஒரு நிலையிலே சில நேரங்களில் முரண்பாடுகள் போராட்டமாக அமைவதும் உண்டு. இதைத்தான் மார்க்சிய மொழியிலே வர்க்க போராட்டம் என்று சொல்வோம். சமூக அமைப்புகளின் வளர்ச்சியும் மாற்றங்களும் பல்வேறு வேறுபாடுகள் அடிப்படையில் பல புதிய புதிய குழுக்களை தோற்றுவிக்கின்றன. அந்த குழுக்களிடையே நிகழும் முரண்பாடு தான் நான் குறிப்பிட்டது போல வர்க்க போராட்டமாக சித்தரிக்கப்படுகின்றது. போராட்டம் பொருளாதாரம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் வெளிப்பட்டன என்பது பரவலாக அறிந்த உண்மை. கூர்ந்து நோக்கினால் இவை இரண்டுடன் நின்றுவிடவில்லை, இதுதான் உண்மை. ஆனால் இது சிலரால் மறக்கப்பட்டு விடுகிறது அல்லது மறைக்கப்பட்டு விடுகிறது. மூன்றாவதாக அமைவது பண்பாட்டை மையமாக கொண்டு உருவாகக்கூடிய போராட்டம், இதுதான் பண்பாட்டு போராட்டம் என்று சொல்வோம். இது தனியாகவும் வெளிப்பட்டுள்ளது, அரசியல் பொருளாதார போராட்டங்களுடன் இணைந்தும் வெளிப்பட்டுள்ளது. சோழர்கால கல்வெட்டுகளில் குயவர்கள், கம்மாளர்கள்,
கம்மாளர்கள் என்று சொன்னால் கொல், தச்சு, பொன் போன்ற தொழில்களை செய்யக்கூடிய அஞ்சு விதமான கைவினைஞர்கள். இவர்கள் பல்வேறு பண்பாட்டு உரிமைகளுக்காக, பண்பாட்டு அடையாளங்களை பெறுவதற்காக போராட்டங்களை நடத்தி மன்னர்களிடம் சில உரிமைகளை பெற்றுள்ளதை பிற்கால சோழர்கால கல்வெட்டுக்களிலும் செப்பு பட்டயங்களிலும் நாம் காண முடிகின்றது. அந்த கல்வெட்டுக்களிலும் செப்பேடுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ள அவர்கள் பெற்ற புதிய உரிமைகள் என்ன என்று சொன்னால் நம்ம பலருக்கு வியப்பாக இருக்கும். வீட்டிற்கு சாந்து பூசிக்கொள்ளுதல், வெள்ளை அடித்து கொள்ளுதல், மாடி வைத்து வீடு கட்டுதல், தெருவில் நடக்கும் பொழுது காலில் செருப்பணிந்து நடத்தல், மேலாடை அணிதல், இந்த உரிமைகளை எல்லாம் அவர்கள் போராடித்தான் பெற்றார்கள் என்பது நமக்கு வியப்பை அளிக்கக்கூடிய ஒன்று. இன்றும் கூட இது ஆங்காங்கே தொடர்வதையும் நாம் செய்தித்தாள்கள் வழியாக, நிகழ்ச்சியின் வழியாக பார்க்கின்றோம். சில வேளைகளில் இவை கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் காரணமாக அமைவதையும் நாம் கொண்டுகின்றோம். ஆனால் நாம் படிக்கக்கூடிய வரலாறு, நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வரலாறு இந்த போராட்டங்களை பற்றி எதுவும் விரிவாக குறிப்பிடுவதில்லை. சில நேரங்களில் அறவே இப்போராட்டங்கள் மறைக்கவும் படுகின்றன. இந்த நிலையில் வரலாறு எழுதும் பொழுது நாம் எதை சான்றாக கொள்வது என்ற வினா எழுகிறது. ஏன்று சொன்னால் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் எப்படி உருவாகின்றன என்று சொன்னால், கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் ஆழ்வோன் தான் உருவாக்குகின்றான். அந்த ஆழ்வோன் தன் கைப்பட எதையும் கட்டளையாக இடுவதில்லை, அவன் வாய்மொழியாக கட்டளைகளை இடுவான். ஆனால் அது நாடாளக்கூடிய மன்னனுடைய வாயிலிருந்து உருவாகக்கூடிய கட்டளை என்பதனாலே அவனுடைய வாய் திருவாய் என்று சொல்லப்படும். அதுக்கு முன்னால் திருங்கிற அடைமொழி உண்டு. அந்த திருவாயினால் அவன் சொல்லக்கூடியதை கேட்டு எழுதுவதற்கு ஒரு அரண்மனை அதிகாரி உண்டு. அவருக்கு பெயர் திருவாய் கேள்வி. திருவாயினால் வரக்கூடியதை கேட்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி என்பது பெயர். அந்த திருவாயி கேள்வி என்ற அதிகாரி மன்னனிடம் இடக்கூடிய கட்டளைகளை அனுமதிகளை கேட்டு அதை ஒரு ஓலை நெருக்கிலே எழுதுவான். அந்த ஓலை நெருக்கை சரிபார்த்த பின்னர் அது செப்பேட்டிலே பொறிக்கக்கூடிய கைவினைஞரிடமோ அல்லது கல்வெட்டிலே பொறிக்கக்கூடிய கைவினைஞரிடமோ வழங்கப்படும். அந்த ஓலையை பார்த்து அவர் கல்வெட்டிலே கல்வெட்டாக எழுதுவார், விட்டுவார். செப்பு பட்டயத்திலே எழுத்தாக அவர் பதிவிடுவார். அதனால தான் பல கல்வெட்டுகளிலும் செப்பு பட்டயங்களிலும் ஒரு தொடர் இடம்பெற்றிருக்கும். இவ்வோலை பிடிபாடாக கொண்டு, இவ்வோலை பிடிபாடாக கொண்டுனா இந்த ஓலையை சான்றாக கொண்டு, இவ்வோலை பிடிபாடாக கொண்டு கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்வார்களாக என்று அந்த கல்வெட்டுகளில் பார்க்குறோம். ஆனால் அப்போது சாதாரண குடிமகன் இப்படி ஒரு உத்தரவை கல்வெட்டியில் வெட்ட முடியுமா? முடியாது. அரசனுடைய அனுமதி தேவை. செப்பேட்டில் எழுத முடியாது. சரி, அடுத்தாற்போல் வரலாற்று சான்று என்ன என்று பார்த்தால் அவை இலக்கியங்கள், இலக்கணங்கள். இந்த இலக்கியங்களும் இலக்கணங்களும் யாரால் எழுதப்படுகின்றன? கற்றுவல்ல கவிஞர்களால் அல்லது கற்றுவல்ல இலக்கண புலவர்களால் எழுதப்படுகின்றன. இவர்களுக்கு ஆதரவாக இருப்பவை என்ன என்று சொன்னால் சைவ வைணவ திருமடங்களும் திருக்கோவில்களும், மன்னனுடைய அரசரவை. எனவே மறைவர்கள் மன்னரை சார்ந்தும் மடங்களை சார்ந்தும் கோவில்களை சார்ந்தும் இருப்பதனால இவையெல்லாம் ஆளுவோரை சார்ந்துதான் அந்த இலக்கியங்களிலே பெரும்பாலும் பதிவுகள் அமைந்திருக்கும்.
அவர்களை மறந்து விதிவிலக்குகளாக ஒன்றிரண்டு பதிவுகள் மக்களை பற்றிய பதிவுகளாக இருக்குமே தவிர இவையெல்லாம் ஆழ்வோரை சார்ந்த பதிவுகள். அடுத்து என்ன சான்று என்று கேட்டால் வெளிநாட்டாருடைய பயணக்குறிப்புகள் என்று சொல்வார்கள். வெளிநாட்டார் பயணிகள் என்பவர்கள் யார்? அவர்கள் அந்த நாட்டிலே வளம் மிகுந்தவர்களாக அல்லது ஒரு சமயத்திலே ஒரு உயர்நிலை பதவி வகிப்பவர்களாக அவரது பெரும் வணிகர்களாக இருப்பவர்கள். அவர்கள் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் உலாவி வரக்கூடிய பொருள் வளம் படைத்தவர்கள். அவர்கள் அவர்களுடைய பார்வை என்பது மேட்டிமைத்தன்மை வாய்ந்த ஒரு பார்வையாகத்தான் இருக்க முடியும். எனவே அவர்கள் சாதாரண சராசரி மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள். ஒரு பார்வையாளராக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் தன்னை அறியாமல் சிலவற்றை பயந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அது ஒரு உயரிய சமூகத்தை சார்ந்தவர்களால் பார்க்கக்கூடிய பார்வையில் எழுதப்படுபவை தான் அவை. எனவே இந்த சாமானிய மனிதன் என்பவன் வரலாற்றுக்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாற்றை எழுதுவதற்கு நம்மை போன்றவர்கள் முனைந்தோம் என்று சொன்னால் அதற்கான சான்றுகள் நமக்கு பரவலாக கிட்டுவது இல்லை. இவையெல்லாம் ஆளுவோரை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட சான்றுகள். இப்போ இதை கடந்து இந்த மக்களை பற்றிய ஒரு வரலாறை பதிய வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை, மக்கள் சக்தி மீது நம்பிக்கை கொண்ட இன்றைய பரவலான செய்தித்தாள் மொழியிலே சொன்னால் ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்ட ஒரு வரலாறை எழுதக்கூடிய ஒரு ஆர்வம் கொண்டவர்களுக்கு முக்கிய இடர்பாடு சான்றுகள் கிடைப்பதுதான். இந்த பழைய வரலாறெல்லாம் ஆழ்வோருடைய புகழ்பாடக்கூடியது, ஆழ்வோருடைய சார்ந்து எழுதக்கூடிய வரலாறு என்று சொல்லும் பொழுது இதற்கு மாறாக எழுதக்கூடிய வரலாறைத்தான் இன்று ஆங்கிலத்தில் ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரி என்று சொல்கின்றார்கள், மாற்று வரலாறு என்று. எப்படி மருந்தில் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்று ஒன்று உருவாகி இருக்கின்றதோ அதே போல் வரலாற்றிலும் ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரி, மாற்று வரலாறு, ஏற்கனவே எழுதப்பட்ட வரலாறுகளுக்கு மாறானது அல்லது எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாற்றை திருத்தி மாற்றி எழுதக்கூடியது என்ற நோக்கில் மாற்று வரலாறுகள் உருவாகின்றன. அந்த மாற்று வரலாற்று ஆசிரியர்கள் நாம் தொடக்கத்திலே குறிப்பிட்ட கல்வெட்டுகள், செப்பேடுகள், வெளிநாட்டார் குறிப்புகள், இலக்கிய இலக்கண பதிவுகள் இவைகளையெல்லாம் கடந்து தங்களுக்கான தரவுகளை தேடும் பொழுது ஒரு சின்ன திருப்பம் ஏற்படுகிறது. என்ன சொன்னால் நாம் சாமானிய மக்களுடைய வரலாறை எழுதப்போகிறோம் என்று சொன்னால் அந்த மக்களினுடைய வரலாற்றை எழுதுவதற்கான தரவுகளை அந்த மக்களிடமிருந்தே நாம் கண்டறிய வேண்டும், வேறு புறத்தே போய் தேட வேண்டாம், அந்த மக்கள்கிட்டிருந்தே நாம் சான்றுகளை கண்டறிய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உருவாகிறது. அப்படி உருவாகும் பொழுது பல்வேறு வரலாற்று பள்ளிகள் உருவாகின்றன. கார்ல் மார்க்ஸ் ஒரு வரலாற்று கருத்து பள்ளியை உருவாக்கினார் என்பது நமக்கு தெரியும். அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டோ ஓரளவு ஏற்றுக்கொண்டோ சில வரலாற்று கருத்து புள்ளிகள் ஐரோப்பிய மொழியிலே உருவாகின. குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலே உருவான ஃப்ரெஞ்சு அனாலிசிஸ் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்சு வரலாற்று கருத்து புள்ளி, அல்லது அண்மையிலே காலமான ரணஜித் குகா எழுதிய உருவாக்கிய அடித்தள மக்கள் வரலாறு, சபால்டன் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று கருத்து புள்ளி. இது மற்றொரு மார்க்சியவாதியான கிராம்ஸ்கியினுடைய கருத்தை தழுவி உருவாக்கப்பட்ட புள்ளி. இதெல்லாமல் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் த பிலோ, அடித்தளத்திலிருந்து வரலாறு, அப்ரஸ்டு ஹிஸ்ட்ரி, ஒடுக்கப்பட்டவருடைய வரலாறு என்று பல்வேறு பெயர்களிலே வரலாற்று கருத்து புள்ளிகள் உருவாக்கி இருக்கின்றன. இப்போ இந்த கருத்து புள்ளிகளுக்கான வரலாற்று ஆவணங்களை இந்த மக்களிடமிருந்து எடுக்கும் பொழுது அதற்கு முக்கிய சான்றாக அமைந்த ஒன்றில் உருவானது தான் வாய்மொழி வரலாறு என்பது, அதாவது ஓரல் ஹிஸ்ட்ரி என்ற ஒரு கலைச்சொல்.
இந்த வரலாறு எழுத்து வடிவிலே எழுதப்பட்டதல்ல, அது தலைமுறை தலைமுறையாக வாய்மொழியாக புழங்கி வருவது. அப்படி அந்த வாய்மொழியிலே அது பல வடிவங்களாக இருக்கலாம். ஒரு பழமொழியாக, விடுகதையாக, கதையாக, கதைப்பாடலாக, அல்லது வெறும் தொழிற்பாடலாக, அல்லது வாழ்க்கை வெட்ட சடங்குகளிலே பாடக்கூடிய பாடலாக இருக்கலாம். இவற்றிலே வரலாறு புதைந்திருக்கின்றது. இந்த கிரிமினாலஜின்னு ஒரு துறை உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அதாவது குற்றவியல் ஆராயக்கூடிய ஒரு துறை. அந்த குற்றவியல் துறையில் ஒரு ஸ்லோகம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு சட்டமேறுதல் செய்பவனும் ஒரு தடயத்தை விட்டு செல்கின்றான், அந்த தடயத்தை கண்டுபிடிப்பது தான் குற்றத்தை கண்டறிபவனுடைய கடமை என்று சொல்வார்கள். அதாவது ஒரு குற்றம் செயலை செய்கிறவன் அவன் அறியாமலே ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவான், அது அவனுக்கும் தெரியாது, நம்மளை மாதிரி சாமானியருடைய கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் ஒரு குற்றவியல் நிபுணன் அந்த தடயத்தை வைத்து கொண்டு குற்றவாளியை பக்கம் அவன் தன்னுடைய பார்வையை திருப்புவான் என்பது. அதேபோல் இந்த வாய்மொழி வரலாறு என்பது நான் குறிப்பிட்ட கதைகள், கதைப்பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், பாடல்கள், அதோடு சடங்குகள் இவற்றை மையமாக கொண்டு பலவற்றை தன்னுள் மறைத்து கொண்டிருக்கின்றன. அவை நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக மக்களிடையே புழங்கும் பொழுது சில மாறுதல்களையும் அவை சந்தித்திருக்கும். அந்த சமூகத்தில் சராசரி குடியானவர் எவ்வாறு வாழ்ந்தான், பெண்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அந்த பெண்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கும் உரிமை பெற்றிருந்தார்களா, உரிமை பெறவில்லை என்று சொன்னால் அவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தாமலே இருந்தார்களா, வெளிப்படுத்தினார்கள் என்றால் எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பன போன்றவற்றிற்கான விடை இந்த வழக்காறுகளிலே புதைந்து கிடக்கின்றது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி எழுதும்பொழுதுதான் வாய்மொழி வரலாறு என்பதை நெருங்கி நாம் வருகின்றோம். அந்த வாய்மொழி வரலாறு தொடர்பான செய்திகளில் நாம் கண்டறிவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் எதிர்குரல். அது மக்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்க பல்வேறு நிலைகளில், அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கு கூட அவனுக்கு உரிமை கிடையாது, அல்லது எழுப்பினால் அவன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த சூழலில் அவர்கள் எதிர்குரல் எழுப்பாமலேயே வாய்மூடி மௌனிகளாக வாழ்ந்தார்களா என்கின்ற ஒரு வினா எழுகின்றது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நீண்ட காலம் வரை பெண்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு, மாற்றுக்கருத்தை கூறுவதற்கு குடும்ப சூழலில், சமூக சூழலில் இடம் கிடையாது. அப்போ அவங்க வாய்மூடி மௌனிகளாகவே இருந்தார்களா என்ற ஒரு வினா தோன்றணும். இப்போது குடும்ப தலைவன் என்று இருப்பவன் யார் அப்படின்னு கேட்டால் கணவன் இல்லை, கணவனுடைய தந்தை, அதாவது ஒரு பெண்ணுடைய மாமனார். அது அந்த மாமனார் ஒடுக்கக்கீடான ஒரு வாழ்க்கையை நடத்தி குடும்பத்தினுடைய சொத்துக்களையெல்லாம் அழிக்கும் பொழுது அந்த குடும்பத்திற்கு உள்ள ஆண்மகனுக்கு வாக்கப்பட்டுன்னு சொல்லுவோம், திருமணமாகி வந்த ஒரு பெண் அதை எதிர்த்து சொல்ல முடியாது. ஆனால் எதிர்த்து சொல்லாமல் இருந்திருக்காங்கன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க, எப்போதோ பாடப்பட்ட ஒரு தாலாட்டு நமக்கு கிடைக்கிறது. அந்த தாலாட்டில் குழந்தைய தொட்டிலில் போட்டு தாலாட்டி கிட்டே இந்த தாய் பாடுறான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னென்னு கேட்டால், குழந்தை வந்து தாலாட்டில் பாடக்கூடிய பொருளை கேட்டால் தூங்குது இல்லை, அதுக்கு பொருள் புரியாது, ஓசையை கேட்டு தான் தூங்குது. அப்போ தாலாட்டுங்கிறது வெறும் ஓசை தான். அதனால் பார்த்தா அந்த தாலாட்டை தொடங்குறதுக்கு முன்னால் ஓ ஆய ஆய அப்படின்னு ஒரு ஓசையை எழுப்பி ராராரோ ராரியரோ என்கிற சில சொற்களை சொல்லித்தான் தாலாட்டை தொடங்குவாங்க. அந்த ஓசை தான் குழந்தைய தூங்க வைக்கும். இங்கே ஒரு தாய் பாடுறான், அதை பாடுறதுனால அதனுடைய புறத்தோற்றம் அந்த குடும்பத்தினுடைய மூத்த தலைவனாக இருக்கக்கூடிய மாமனாருடைய புகழை பாடுவது போல் இருக்கும். அந்த புகழ் என்ன கேட்டால், அந்த குழந்தைகிட்ட சொல்கிறான்,
தாத்தாவுடைய பெருமையை குழந்தைக்கு எடுத்து சொல்கிறோம். தங்க குடை பிடிச்சி உங்கள் தாத்தா தாசிக்கு விட்ட பணம் ஒரு தங்க மடம் கட்டலாமே, வெள்ளி குடை பிடிச்சி உங்கள் தாத்தா வேசிக்கு விட்ட பணம் ஒரு வெள்ளி மடம் கட்டலாமே. இது தாத்தாவினுடைய புகழ பாடுது. ஆனால் கூர்ந்து கவனிச்சா அந்த பெண் வந்து புகழ பாடலை, தன்னுடைய குடும்பத்தை சொத்தையெல்லாம் பாய் போய் அழிக்கானே அப்படிங்கிற ஆற்றாமையை இப்படி வெளிப்படுத்துகின்றாள். இந்த நிலையில் தான் இந்த எதிர்குறல்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், எந்த ஒரு சமூகம் எதிர்குறல் எழுப்ப முடியாமல் திராணியற்று போயிருக்கின்றதோ அந்த சமூகம் அழிவை நோக்கி போகும். அந்த எதிர்குறல்களுக்கு உரிய இடம் அளிக்கப்பட வேண்டும். எதிர்குறல்கள் ஒலிக்கிறதுக்கு அனுமதி இருக்க வேண்டும். அந்த எதிர்குறல் எடுப்பவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய மன்னன் இருக்க வேண்டும். அதனால தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவர் குரலில் சொன்னார், மன்னனுடைய இலக்கணத்தை சொல்லி சொல்லிக்கொண்டு போகும் பொழுது, இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் எனும் தானே கெடும். அதாவது இடித்து அறவுரையை சொல்லக்கூடியவர்கள் இல்லாத ஒரு அரசவை இருந்து சொன்னால் அந்த மன்னனுக்கு அழிவு வேற எங்கேயும் கிடையாது, அந்த மன்னன் தானாகவே அழிஞ்சு போவாண்டா என்று வள்ளுவர் சொல்வர். அப்போது இடித்து அறவுரை சொல்லுவர். இன்னொரு குறளை சொல்வார், செவி கைப்ப சொற்பொறுக்கும் மன்னன்னு. செவி கைத்து போகக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அறவுரை சொல்லக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். இந்த நிலையில் எதிர்குறல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதோடு மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய மக்களுடைய நலனுக்கு ஒரு நல்லாட்சிக்கு அவசியமான ஒன்று. அதனால் நம்ம அந்த எஸ்டேட் இந்த எஸ்டேட்டு சொல்லி பத்திரிகைகளை பற்றி சொல்கிறோம். ஆனால் இன்றைய பத்திரிகைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதில் அது இடித்து சொல்லுதா அல்லது தடை கொடுக்குதா என்பது பல நேரங்களில் நமக்கு ஐயப்பாடுகள் வரும். அப்போ எதிர்குறல்ங்கிறது முக்கியமான ஒன்று. இந்த எதிர்குறல் எப்படி சராசரி மனிதர்களால் வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை தான் இந்த பின்புலத்தில் என்னுடைய உரை என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த கருத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் சொல்ல போகிற கதையை எங்கள் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய தோழர்களில் சிலர் ஏதாவது ஒரு இடத்துல கேட்டிருக்கலாம். ஏன்னு கேட்டால், நான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இரண்டு அமைப்புகளிலும் பேசும் பொழுது பெரும்பாலும் இந்த கதையை கூறியிருக்கின்றேன். கூறுவதற்கு காரணம், எனக்கு பிடித்த கதை என்பது மட்டுமல்ல, இதை நான் ஒரு தொகுப்புலையும் அச்சில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கதையை இது ஒரு சமூக விமர்சனமாக இந்த கதையை நான் பார்ப்பது தான் காரணம். அந்த வகையில் இந்த தலைப்புக்கு இந்த கதை பொருத்தமாக இருக்கும் என்கின்ற நிலையில் இந்த கதையை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்தது. இந்த கதை சொல்லி என்ன சொல்லுவார்னா, நாய்க்கு ஒரு அடைமொழி போட்டு சொல்லுவார். ஒருவேளை ஒரு பொட்டை நாய் இருந்தது என்று, பெண் நாய் இருந்தது. அந்த பொட்டை என்பது பெண்ணை கொச்சையாக சொல்லக்கூடிய ஒரு சொல். ஒரு பொட்டை நாய் இருந்தது. அந்த நாய்க்கு மகன் நாய் ஒன்று இருந்தது. மகன் நாய்க்கு திருமண வயதாகிட்டு, ஆகையினால் அந்த பொட்டை நாய் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னுடைய மகன் நாய்க்கு பெண் பார்க்க புறப்பட்டது. பெண் பார்க்க புறப்படுவதனால அது சகுனம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வெளியில் சகுனம் பார்த்தது. அது சகுனம் பார்க்க நேரத்தில் சாட்சாத் லட்சுமி தேவி அந்த பக்கமாக வரோம். இப்போ கதை கேட்குற நமக்கு என்ன தோணும்னா, நாய்க்கு நல்ல சகுனம் கிடச்சிட்டு அப்படின்னு நினைப்போம். அந்த நாய் சொல்லுது, சி இந்த ஆக்கங்கட்டவெல்லாம் வந்திருக்கா, சகுனம் சரியில்லையே அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடுது. இதை கேட்ட உடனே அந்த வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் லட்சுமி தேவிக்கும் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா லட்சுமி தேவி தரிசனத்துக்காக எல்லோரும் காத்திருப்பாங்க, இந்த நாய் சகுனம் சரியில்லைன்ட்டு போத அப்படின்னு.
இப்போ லட்சுமி தேவிக்கு ஆத்திரம் வருது, கோபத்தை அடக்கிக்கிட்டு சரி இதுக்கு இதுதான் நல்ல சகுனம்னு பார்ப்போன்னா ஒரு ஓரமாக நிற்கிறான். கொஞ்ச நேரம் இருந்து திரும்ப நாய் வெளியில் பார்க்கும் பொழுது பூமாதேவி வரான். சரி திரும்ப இவ்வளோ ஆக்கம் கெட்டவள்லாம் வரா அப்படின்னு சொல்லி நாய் உள்ளே போயிடும். பூமாதேவிக்கு ஒரே அதிர்ச்சி. குறை அடுத்து கொஞ்ச நேரம் நிமிடம் கழித்து போனால் சரஸ்வதி தேவி வரான். சரஸ்வதி தேவியை பார்த்த உடனேயும் நாய் சொல்லுது, இவ ஆக்கம் கெட்டவள்லா இவளாக வந்திருக்கிறா அப்படின்னு உள்ளே போயிடும். இந்த மூணு தேவிகளும் ஒன்றோடு ஒருவரோடு ஒருவர் பேசி ஆத்திரத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க. சரி இதுக்கு இதுதான் நல்லது அப்படின்னு பார்ப்போம், நல்ல சகுனம்னு பார்க்கும் பொழுது மூதேவி வரா. மூதேவின்னா அவளுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஜேஷ்டா தேவின்னு பேர். இப்போ கூட கல்யாண பத்திரிகைகளை வீட்டில் மூத்த பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடந்தால் பத்திரிகையில் ஜேஷ்டா எங்களுடைய ஜேஷ்ட புத்திரன் ஜேஷ்ட புத்திரி என்று போடக்கூடிய மரபு இன்றும் கூட தொடருது. ஜேஷ்டா தேவி வந்து இருந்து மறைஞ்சு போன ஒரு தெய்வம். இதனால் அந்த சிலைகள்லாம் இப்போ கிடைக்கும். அந்த மூதி வந்தவுடன் நல்ல சகுனன்று புறப்பட்டு போகுது. உடனே அந்த தெய்வங்களெல்லாம் போய் அவர்களுக்கு தங்களை மோசமான சகுனம் சொல்லுவது கூட கோபம் இல்லை, மூதேவியை பார்த்து நல்ல சகுனம் சொன்னது தான் ரொம்ப கோபம். மற்ற ராஜாட்ட போய் முறையிடுறாங்க, ஒரு ராஜ்யத்தில் இந்த மாதிரி எங்கள் மூணு பேரையும் சகுனத்தடைன்னு சொல்லிட்டு மூதேவி வந்து நல்ல சகுனம் இந்த நாய் போகுது அப்படின்னு. உடனே ராஜாவுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே இந்த நாய்க்கு ஆள் அனுப்புகிறார் அரண்மனைக்கு வர, மந்திரி அரசவைக்கு வர சொல்லி. அரசவையில் ராஜா எதிர்பார்த்துருக்கும் பொழுது நாய் என்ன செய்தி சொல்ல விடுதுன்னா, ராஜா எனக்கு மருமக முறை வேணும், அது அதனால் அவர் முகத்தில் மாமியாராகிய நான் முடிக்க மாட்டேன். ஒரு திரை போட்டு திரைக்கு அந்த பக்கம் ஒரு நாக்காளி போட்டிருந்தா அதில் உட்காந்துக்கிட்டு ராஜா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வேன்னு சொல்லுது. ராஜாவுக்கு அவருக்கு கோபம் இருந்தாலும் இந்த நாய் என்னதான் சோதிச்சு பார்த்துருமேட்டு சரின்னு ஒரு திரையை போட்டிருந்தாங்க. நேராச்சு ராஜா மந்திரிட்டு சொல்ல, என்ன அந்த நாயை காணும் அப்படின்னு. நாய் திரைக்கு அந்த பக்கம் இருந்து குரல் கொடுக்க, ராஜா நான் அப்பவே வந்துட்டேன், நீங்கள் கேளுங்கணும். ஆமாம், இந்த மாதிரி லட்சுமி தேவியை வந்து சகனத்தடை நீ சொன்னையா? ஆமாம் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்? எல்லாரும் வந்து பாடுபடுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாத்துலேயும் அவன் தங்குறாளா? சில பேர்ட்ட மட்டும்தானே தங்குறான். அப்போ ஓரவஞ்சனக்காரி தானே அது, அதனால தான் அப்படி சொன்னேன். சரி பூமாதேவியை அப்படி சொன்னேன், எல்லாரும் வந்து ஒரே நிலத்தை உழுதாங்க, உரம் போடுறாங்க, பயிர் வைக்கிறாங்க, களை எடுக்காங்க, ஆனால் சில பேருக்கு வந்து ரெண்டு மேனி விளையுது, சில பேருக்கு ஒரு மேனி விளையுது, சில பேருக்கு சாவியாக போயிடுது. அப்போ பூமாதேவியும் உரம் சொன்னிக்காரு தானே, அதான் அப்படி சொன்னேன். சரி சரஸ்வதி தேவியை நீ இப்படி ஏன் சொன்னேன்? அவன் பிள்ளைகள்லாம் ஒரே பள்ளிக்கூடத்து போது ஒரே வாத்தியார் தான் சொல்லி கொடுக்காங்க, சில பிள்ளைகள் 80 மார்க் வாங்குது, சில பிள்ளைகள் வந்து 25 வாங்குது, சிலது ஃபெயிலாக போயிடுது. அப்போ சரஸ்வதி தேவியும் ஓரவஞ்சனக்காரி தானே, அதான் அப்படி சொன்னேன். இப்போ ராஜாவுக்கு படுது, நாய் சொன்னதில் கொஞ்சம் பொருள் இருக்குது, இந்த தெய்வங்கள் எல்லாம் ஒன்றா தான் ஒன்றா இல்லை. சரி மூதேவியை வந்து நீ நல்ல சொன்னு எப்படி சொன்னேன் அப்படின்னு. ராஜா நீங்கள் அரண்மனையில் பஞ்சமித்தை போட்டு கட்டிலில் படுக்கிறீங்க, உங்களுக்கும் தூக்கம் வருது, நான் அடுப்பு சாம்பில் கிளறி குழி பறித்து அதில் நான் தங்குறேன், எனக்கும் தூக்கம் வருது. எல்லாத்துட்டையும் ஒன்று போல் இருக்கிறவ மூதேவி தான் அது, அதனால தான் அவளை நல்ல ஒன்று நான் சொன்னேன். அதெல்லாம் சரிதான், நான் உனக்கு மருமக முறை வேணும்னு சொன்னியாமே, நான் இப்படி உனக்கு மருமகும் இல்லை ராஜா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அரண்மனையில் விசேஷம் நடந்தது, ஏதாவது எச்சியில் கிடைக்குமான்னு இந்த பக்கம் வந்தேன். அப்போ உங்களுக்கு ராணிக்கு சண்டை நடந்துகிட்டு இருந்தது, ராணியை பார்த்து சி நாய்க்கு பிறந்த பயவில்லை அப்படின்னு திட்டினீங்க அதுன்னு. அப்போது ராணி நாய்க்கு பிறந்த பயவில்லைன்னா அப்போ நீங்கள் எனக்கு மருமகம் தானே வேணும், அதான் அப்படி சொன்னேன் உடனே ராஜா இது புத்திசாலி நாயாகத்தான் இருக்குன்னு தண்டிக்காமல் அனுப்பிவிட்டாருன்னு அந்த கதை. இந்த கதையை நாம் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா, இந்த சமூகத்தில் உழைக்கிற அனைவருக்குமே வாழ்க்கை நடத்துவதற்கு உரிய பணம் கிடைக்கல,
ஆனால் லட்சுமி தேவின்னு அந்த பணத்துக்கு ஒரு தேவியை வச்சு நம்ம உடம்புக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னொரு பக்கம் பூமி, இந்த உழவே உழக்கு உழுவதற்கு வயல் பக்கமே வராதவனை, வரப்பில் இருக்கிறவனுக்கு அந்த பூமாதேவி சொந்தமாக இருக்கிறான். தானே குத்தகைக்கு விட்டுட்டு அவன் பணத்தை வாங்கிட்டு போகிறான். அல்லது உரம் போடுறதுக்கு காசு இல்லாமல் அரைகுறையாக உரத்தை போட்டு பாதி விளைச்சல் கால் விளைச்சல்னு விவசாயி அலல் போடுறான். அப்படியே விளைஞ்சாலும் அதை கொண்டு போய் சந்தைப்படுத்தும் பொழுது வணிகர்களுடைய சுரண்டலுக்கு ஆட்பட்டு சந்தை விலை இல்லாமல் அவன் நஷ்டத்துக்கு ஆளாகிறான். அதனால் பூமாதேவியும் அவன் பயனில்லை. சரஸ்வதி தேவி இங்கு பல தடைகளை தாண்டி தான் படிக்க வேண்டியிருக்கு. அப்படியே படித்தாலும் அவன் படிப்புக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்கிறது இல்லை. அது அதனால் தான் சரஸ்வதி தேவி அப்படி சொல்லும் அப்படி சொல்கிறான். இப்போது கல்வி, உழவுக்கு உழவனுக்கு வேண்டிய நிலம், அதுக்கப்புறம் ஒருவனுடைய வேலை அல்லது வணிகம், இதற்கேற்ற ஆதாயம் இந்த சமூகத்தில் கிட்டவில்லை என்பதை பற்றிய ஒரு எதிர்கூடலினுடைய வெளிப்பாடாக தான் அந்த கதை அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த கதையை ஒரு பனுவல் டெக்ஸ்ட் என்று வச்சுக்கிட்டோம்னா, இந்த கதை பனுவலில் ஒரு ஆழமாக போஞ்சிருக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை கொஞ்சம் மகிழ்ந்தெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இது ஒரு ஆழ்ந்த சமூக விமர்சனமாக மட்டுமின்றி ஒரு எதிர்குறலாகவும் இருப்பதை பார்க்கிறோம். நாயக்கதையை பார்த்தோம். அடுத்தாற் போல் ஒரு தெய்வத்தை குறித்த கதை. தெய்வம் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய கதை எப்படி தெரிஞ்சுக்கிடுவோம்னா, நாம் வந்து புராணங்களின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு புராணம் இருக்கும், அல்லது தெய்வம் உரையக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய ஊர் இருக்க, அதை பக்தி மொழியில் சொன்னால் தலம் என்று சொல்வார்கள். அந்த தலத்தை பற்றிய ஒரு புராணம் இருக்கும். இப்போ ஒரு கோவில் என்று சொன்னால் அந்த தெய்வத்தை குறித்தோ, அந்த தெய்வம் உரையக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய ஊரை குறித்தோ ஒரு புராணம் இருக்கும். அந்த புராணத்து மூலம் கதை சொல்லும். இப்போ நான் சொல்லக்கூடியது தெய்வத்தை பற்றிய கதை தான், ஆனால் இது புராணம் சார்ந்த கதை இல்லை. இப்போ இது என்ன கதை அப்படின்னு கேட்டால், நாட்டார் வழக்காற்று மொழியில் இந்த லெஜெண்ட் என்று சொல்லுவார்கள், பழமரபு கதை. இந்த பழமரபு கதை என்பது நிகழ்கால சமூகத்தையும் விண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள லோகம், சமுத்திர உலகம் என்று பல உலகங்கள் இருக்கிற உலகங்கள் வருது இல்லையா, அந்த உலகங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாக இது இருக்கும். அந்த கதைகள் எந்த சமயத்துக்கு என்று கேட்டால், அது சைவத்துக்கும் சொந்தம் கிடையாது, வைணவத்துக்கும் கிடையாது. அப்போ யாருக்குன்னா, நம்ம சமூகத்தில் நிறைய பேர் வந்து இரட்டை சமய வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்கிறோம். இரட்டை சமயம்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று சைவனாக இருப்போம், அல்லது வைணவனாக இருப்போம், இதெல்லாம் இரட்டை சமயங்கிறது. சைவனாக இருந்து கொண்டு அவனுக்கு சொந்த ஊர் அப்படின்னு ஒரு அடையாளம் இருந்ததுன்னா, அந்த ஊரில் ஒரு தெய்வம் இருக்கும், அது குல தெய்வம் என்று பெயர். அது சாதி சார்ந்து ஊர் சார்ந்து அந்த தெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை வணங்குவோம். இந்த குலதெய்வங்களை தான் நம்ம கல்வி புலங்களில் நாட்டுப்புற தெய்வம், நாட்டார் தெய்வம் என்று சொல்கின்றோம். மக்கள் வழக்கு வழக்கில் குல தெய்வம், கிராம தெய்வம், ஊர் தெய்வம் என்று பல பெயர்களில் அழைப்பாங்க. இந்த தெய்வங்களை பற்றிய வரலாறாக சொல்கிறது தான் இந்த பழமரபு கதைகள். இந்த பழமரபு கதைகளை நாம் பார்த்தோம்னா, இந்த தெய்வங்களில் பெரும்பாலான தெய்வங்கள் யார் அப்படின்னு கேட்டால், இந்த தெய்வங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு பின்னர் தெய்வமானவர்கள். அதனால தான் பேராசிரியர் வனவமலை அவர்கள் ஒரு பேரை சொன்னாங்க, கொலையில் உதித்த தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் எப்படி தோன்றியிருக்குன்னா, கொலையிலிருந்து உருவாகிறது, கொலையில் உதித்த தெய்வங்கள். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான தெய்வங்கள், வட்டாரத்தன்மையோடு கொங்கு பகுதி, நடுநாடு, காவேரி சமவெளி பகுதி, தென்பாண்டி நாடு என்று பல்வேறு பகுதிகளையும்
பல தெய்வங்கள் இருக்கின்றன. இந்த தெய்வங்கள் அனைவரையும் நாம் ஆய்வு செய்ததுனா ஒரு வாழ்க்கை பத்தாது. இப்போ இதில் தேர்ந்தெடுத்து சில தெய்வங்களை ஆய்வு செய்யலாம் என்று நான் ஈடுபட்ட பொழுது நான் ஒரு வரையறையை வைத்து கொண்டேன். என்னன்னு கேட்டால், இந்த தெய்வங்கள் கொலை செய்யப்பட்டு தெய்வமான தெய்வமானவர்களாக இருக்கணும். பேராசிரியர் சொன்ன கொலையில் விதித்த தெய்வங்களை நான் தேடி அழைத்தேன். அப்பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு தகவலில், பொன்னுமாரி என்கின்ற ஒரு பெண் கொலை உண்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய் அவள் தெய்வமாக வணங்கப்படுகிறாள் என்பது மட்டும் ஒரு செய்தி கிடைச்சது. அது ஒரு சின்ன கிராமம், கோயில்பட்டி வட்டத்தில் கரிசல் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் காட்டு நாயக்கர் சமூகம் என்று ஒரு சமூகம் இருக்குது. அந்த காட்டு நாயக்கர்கள் என்பவர்கள் அரசினுடைய ஜாதி பட்டியலில் ஷெட்யூல்டு ட்ரைப்னு சொல்லாங்க இல்லையா, அதாவது அட்டவணை ஜாதிங்கிற மாதிரி அட்டவணை பழங்குடிகள் இங்குது. அந்த அட்டவணை பழங்குடிகள் பட்டியலில் அந்த காட்டு நாயக்கர் ஜாதி இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா, நான் முதல்ல சந்தித்த ஒரு 3-4 பேர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பலன் கிடைக்குமான ஒரு சந்தேகம் வந்துட்டு, ஏன்னா இவங்க எப்பவுமே இந்த தெய்வத்தை உருவாக்கியிருக்கலாம், ஆனால் இப்போ இவங்க எல்லாம் கத்தோலிக்கர்களாக இருக்காங்க, ஒரு கணிசமான பேர். இது எப்படி இந்த தெய்வத்தை பார்ப்போம்னு சொல்லி ஒரு வழியாக அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டேன். அது வந்து ஒரு பீடம். அந்த பீடத்தினுடைய முகப்பு பகுதியில் ஓவியமாக ஒரு பெண்ணுடைய உருவம் வரையப்பட்டிருக்கின்றது. அது குளத்தினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதியில் கரையை ஒட்டி அந்த கோவில் இருக்கிறது. மேலே மரங்கள் இருக்கின்றன. அந்த கோவிலை பார்த்துட்டு இந்த கதை யாருக்கு தெரியும்னு போன உடனே, கிட்டத்தட்ட ஒரு காட்டு நாயக்கர் சமூக ஆண்களுடைய கூட்டம் போல் ஒரு கூட்டம் உருவாயிட்டு, ஒரு 20-30 பேர் முதல் அவங்கள்ட்ட நான் இந்த தெய்வம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டேன். இந்த வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரு கற்பனைகளை கதைகளை அவுத்து விட்டாங்க. நான் அமைதியாக கேட்டுக்கிட்டு, அதுலங்க இந்த தெய்வம் உங்களுடைய சமூகத்தை சார்ந்த பெண் இங்கே ஊரில் வாழ்ந்திருக்கிறான், அவள் வாழ்ந்து பிறகு தற்கொலை செய்து கொண்டு தெய்வமாயிருக்கிறான், அவள் யார், ஏன் தற்கொலை செய்து கொண்டால், இந்த காரணங்களை சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் சொல்ல போனார், ஏ நீ வேதக்காரன், நீ சொல்லாத, நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு முதியவர் சொன்னார். அந்த கதையினுடைய சாரம் என்னென்னா, பொன்னுமாரி என்று ஒரு காட்டு நாயக்கர் சமூகத்து பெண், அழகான பெண், அவள் பருவம் அடைகிறாள். அந்த காலத்தில் இந்த ஜமீன்தார்களுக்கெல்லாம் என்ன ஒரு வக்கர புத்தின்னு கேட்டால், எந்த ஒரு பெண் வயதுக்கு வந்தாலும் ஒரு 10-15 நாள் கழித்து அந்த பெண்ணை அரண்மனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது அரண்மனையில் அவர் அந்த பெண்ணை தங்க வைத்து தன்னுடைய அதிகாரபூர்வமான மனைவியர் உடித்து கழித்த 2-2 துணிகளை கொடுத்து அனுப்பிடுவார். இது இதை மறுக்க முடியும், மறுத்தால் அந்த ஊரில் வாழ முடியாது. இது இப்படி நிறைய பாலியல் வன்முறைக்கு ஆளாகி இறந்து போன பெண் தெய்வங்கள் நாட்டில் நிறைய பார்க்கலாம், தமிழ்நாட்டில். அந்த மாதிரி அந்த பெண்ணை அந்த ஜமீன்தார் அரண்மனைக்கு அழைப்பு அனுப்பிவிட்டார். அந்த அழைப்பு அனுப்பும் பொழுது மறுக்க முடியாது. இந்த மாதிரி பெண்கள் வருவதற்கு ஒரு வாசல் இருக்கும், அந்த வாசல் வழியாக போகணும். அந்த பெண் யாரும் கொண்டு வந்தோட நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரண்மனைக்கு போகாமல் அந்த பீடம் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வந்து ஒரு மரத்து மேலே தூக்கு போட்டுக்கிட்டு இறந்து போச்சு. பெண் தற்கொலை செய்து கொண்டு, அதாவது தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு உயிரிழப்பதை தவிர ஒரு வழி கிடையாதுன்னு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஊரை விட்டு வெளியேற முடியாதுன்னு. எனக்கு அழைப்பு அனுப்புவதற்கு முன்னாலே வீட்டுக்கு காவல் போட்டுருவாங்க, அதனால் எங்கேயும் போக முடியாது அப்படி சொன்னான். அந்த பெண்ணை தான் அந்த குடும்பத்துக்காரங்க பின்னால் அந்த சமூகத்தை சார்ந்த நாங்கள் எல்லாரும் வணங்குறோம் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, இப்போ இதை பாதி பேர் உங்களில் எவ்வளோ பேர் வேதத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்டேன்.
அது அவங்க மொழியில் அப்படி தான் கேட்கணும். வேதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கிறிஸ்தவத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது. ஒரு பாதி தலைக்கட்டு நாங்கள் வந்து இதாக இருக்கிறோம், வேதத்தில் இருக்கிறோம், நீ ஏன் வேதத்துக்கு போனீங்க அப்படின்னு. அப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி தங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சி, அருள் கிடச்சி அந்த கிறிஸ்தவத்தோட மாதிரி சொன்னாங்க. நான் அமைதியாக கேட்டுக்கிட்டு, அது இல்லைங்க, நீ இவ்வளோ பேரும் போனதுக்கும் இந்த பெண் தற்கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னு தான் அவங்களுக்கு அதிர்ச்சியாகப்பட்டு. இல்லைங்க, அது ரொம்ப பின்னாடி தான் நாங்கள் மாறணும் அதுக்கு அதுக்கு அப்படின்னாங்க. இல்லைங்க, எதிர்காலத்தில் எந்த பெண்ணுக்கும் இப்படி நேர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்புக்காக நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினீர்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒருவர் டக்குன்னு சொன்னார், ஆமாம், உங்களுக்கு நம்பர் போட்ட மரம் தெரியுமா சார் அப்படின்னு கேட்டார். எனக்கு நம்பர் போட்ட மரம்னா சாலையில் வச்சுருக்கக்கூடிய மரத்தில் நம்பர் போட்டிருக்கோம் அதுன்னு. ஆனால் அதை கேட்குறாரா வேறத்தை கேட்குறாரு யோசித்த உடனே, எப்பொழுதுமே இந்த கள ஆய்வில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில வேளைகளில் நமக்கு யாரிடமிருந்து தகவலை சேகரிக்கிறோமோ அவங்களுக்கு நம்முடைய அறியாமை நிறைய இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் நமக்கு கிடையாது அதுன்னு. அந்த அருமையை அறியாமையை பார்த்து அவர்கள் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏதோ பேண்டெல்லாம் போட்டு வந்திருக்கிறான் டவுன்லேருந்து, இப்போ இந்த விஷயம் கூட தெரியலேன்னு. அப்போ நம்ம வந்து வருத்தப்படவும் கூடாது, கோபிக்கப்படவும் கூடாது இதை. ஏன்னா அது உண்மை தானே, நம்ம அறியாமையில் தான் இருக்கிறோம். அதான் கேட்டேன்னு, இல்லைங்க தெரியாது, நீங்களே சொல்லுங்கள். என்ன சார் இது, இது ரோட்டில் ரெண்டு பக்கம் மறக்கலாம். ஆமாம், அதான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வேறு எதுவும் ஆளுமானும் அந்த நம்பரும். நம்பர் போட்ட மரம்னா என்னன்னு கேட்டேன். நம்பர் போட்ட மரத்தில் ஒரு கிளையை ஒடித்தாலும் கிராம முன்சிப், அதாவது அந்த கால விஓ வர்றதுக்கு முன்னால் கிராம முன்சிப்பு அபராதங்க போட்டுருவார். அது அதில் போலீஸில் எழுதி கொடுத்து போலீஸ் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் போய் அபராதம் கட்டணும் அதுன்னு. ஆனால் வேறு யாராவது ஒரு மரத்தை வெட்டினா தண்டனை கிடையாது. நம்பர் போட்ட மரம்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அதுன்னு. வேதத்தில் சேர்ந்து நம்பர் போட்ட மரம் மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா என்னை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வரலாறு தெரிஞ்சனால என்னென்னு கேட்டால், அந்த காலத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது பாளையக்காரர் ஆட்சி. பாளையக்காரர்கள் முடிஞ்சு ஜமீன்தார் வந்தாச்சுன்னா பாளையக்காரர்களை தான் ஜமீன்தார்களை ஆங்கிலேயன் மாற்றலாம். கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் தான் இந்த பாளையக்காரருடைய எதிர்குரல் எழுந்தது. உதாரணமாக கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு, ஊமைத்துறையினுடைய எதிர்ப்பு, அதே இதில் பூலித்தேவருடைய எதிர்ப்பு, இவர்களெல்லாம் நாயக்க மன்னர்களால் நியமிக்கப்பட்ட பாளையக்காரர்கள். இந்த பாளையக்காரருடைய கலகத்தினால் அந்த எதிர்குரல் கஞ்சிய பிரிட்டிஷ்காரன் பாளையக்காரர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை ஜமீன்தார்களாக ஆக்கினாம். அது அப்போ அது ஜமீன்தார் ஊர். அப்போது கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டினுடைய இறுதிப்பகுதிக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்க முடியும். அது இப்போ இந்த காலகட்டத்தில் இங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பரப்பியவர்கள் பெரும்பாலோர் யாருன்னு கேட்டால், ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த ஃப்ரெஞ்சு கத்தோலிக்க குருக்கள். இது அந்த ஃப்ரெஞ்சு கத்தோலிக்க குருக்கள் வெறுமன பூசை மட்டும் வச்சுட்டு போகிறவங்களாக இருக்கலை. இது தங்களுடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளை ஓநாய்கள் கவர்ந்து போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடும் அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில். இப்போ ஆகையினால் ஒரு வேதக்காரர் என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டு பெண்ணை வந்து கவர்ந்து செல்லும் பொழுது அவர் தாசில்தாரை பார்ப்பார், கலெக்டரை பார்ப்பார், அவரோட ஆங்கிலத்தில் உரையாடுவார். இதெல்லாம் இருக்கிறதுனால வேதக்கார பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. அதனால் அவர் சொன்னார், நாங்கள் நம்பர் போட்ட மரம் அது எங்களுக்கு கிடையாது. அப்போ எனக்கு அவர் புது வார்த்தை கிடச்சிது. நம்பர் போட்ட மரம்னு சொல்லக்கூடியது ஒரு சமூக பாதுகாப்பினுடைய அடையாளம். அப்போது நீங்கள் பாருங்கள், ஏன் மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் அப்படின்னு நம்ம ஒரு 80 தாத்தாட்டையோ அல்லது 80 தாத்தாட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவன் பார். அது உங்கள் அப்பா ஏன் கிறிஸ்தவத்துக்கு மாறாருன்னா, அது எங்களுக்கு இந்த வேதம் பிடிச்சிருந்தது அப்படின்பார்.
இவர் கொஞ்சம் படித்தவராக இருந்தால் இதெல்லாம் சாத்தானை கும்பிட்றது, இதான் உண்மையான இது, அதனால் நாங்கள் மாறணும் அப்படின்னு தத்துவ ரீதியெல்லாம் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு சமூக பாதுகாப்பு கதனை, அந்த பாதுகாப்பை வந்து கிறித்தவம் கொடுத்துருக்கு. அந்த சமூக பாதுகாப்புக்காக தான் மக்கள் கிறித்தவத்தை தழுவியிருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை இந்த நம்பர் போட்ட மரம் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு சொல்லாட்சி நமக்கு புரிய வச்சுது. அது இப்போ இந்த போன்ற அப்போ எது மதமாற்றத்தை என்ன சொல்கிறது, நாம் என்ன எப்படி மதமாற்றத்தை வரையறுக்கலாம் என்று கேட்டால், அது தேவாலயத்தில் இல்லை, இது கிறித்தவத்தினுடைய தத்த கடவுள் கொள்கையும் அவர்கள் பின்பற்றிய கடவுள் கொள்கையும் ஒப்பிட்டு பார்த்து இது தாழ்ந்தது அது உயர்ந்தது என்ற முடிவுக்கு வந்து தழிவு கொண்டதல்ல. இந்த மதமாற்றம் என்பது ஒரு எதிர்க்குறு. நீ என்னை பாதுகாக்கலையே அவசியம் மதம் எனக்கு வேண்டாயா, என்னை பாதுகாக்கிற மதத்துக்கு நாம் போயிருந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து நிலையை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ மதமாற்றம் கூட பல நேரங்களில் எதுவாக இருக்கும்னு கேட்டால் எதிர்குறலாக அமையும் என்கின்ற உண்மையை இந்த கதை உணர்ந்தது. கதையில் நேரடியாக அதற்கு சான்று கிடையாது. ஆனால் இந்த கதையினுடைய மூலத்தை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது மதமாற்றம் என்று சொல்வது ஒரு சமூக பாதுகாப்பு என்பதை நோக்கி அது நிகழ்ந்திருக்கிறது என்பதை அறிய முடியும்.